ஓகே மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இருள் பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, இருள் பயிற்சி பத்தி எல்லாருமே என்ன கேக்குறீங்க ப்ரோ, எப்படி ப்ரோ அது பண்றது? எல்லாருமே மொதல் கேட்கற கேள்வி, இருள் பயிற்சினா என்னன்னு கேக்குறீங்க, இருள் பயிற்சி எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்க. சிம்பிள், மொதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா, இருள் பயிற்சினா ரொம்ப பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. மெடிடேஷன் பண்றப்ப சாதாரணமாக உட்காருவீங்கல்ல, அப்படி உட்காரணும். உங்க ரூமோ இல்ல உங்க வீடோ இல்ல குகைகள் கிடைச்சா குகைகளோ எங்க உட்கார்ந்தாலும் சுத்தி ஃபுல்லா இருட்டா இருக்கணும். லைட் இருக்கக்கூடாது, லைட் வெளிச்சம் இருக்கக்கூடாது. சத்தங்கள் வந்து பிரச்சனை, அது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடம். ஆனால் ஒரு இடத்துல டிராஃபிக் சவுண்ட் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு வீட்டில் சவுண்ட் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய பொறுப்பு. இருட்டான ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு சாதாரணமாக தியானம் பண்ணி உங்களுடைய முன்னோர்களான தாத்தா பாட்டிகளை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சால் குலதெய்வத்தை கூப்பிடுங்க. இவ்வளோதான் மேட்ரு. இது வந்து ஸ்டார்டிங் தான். நான் ஏன் இன்டெரக்டாக சொல்கிறேன்னா, இது எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது. சாதாரண மக்கள், முக்கியமான மக்களுக்கு மட்டும்தான் இதை போய் சேரணுன்றக்காக தான் இன்டெரக்டாக சொல்கிறேன். இதை நீங்கள் பிடிக்கும் போதே நீங்கள் சாதாரண ஆட்களா இல்லை தப்பான ஆட்களான்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் முதல் ஸ்டார்டிங் பாயிண்டில் இளைமறை கையாக சொல்கிறேன். இதுதான் சிம்பிள் பேசிக் மெத்தடு. என்னுடைய இருள் பயிற்சினா இதான் பேசிக் மெத்தடு. டீப் டெத்தாக உள்ளே போக உங்களுக்கு நிறைய விஷயங்கள், விஷுவல்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். மண்டைக்குள்ளே கண்ணுலாம் தெரியாது, மண்டைக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். நிறைய விஷுவல்ஸ் தெரியும் உங்களுக்கு, பல உணர்வுகள் வரும், பல பேர் பக்கத்தில் வர மாதிரிலாம் இருக்கும், பல உடம்புக்குள்ள வேதியியல் மாற்றங்கள் நிறையா நடக்கும். இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்தோடனே நான் பெரிய ஐட்டன் பண்ணால் வந்து ஞானி ஆகிட்டேன் அப்படியும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் சும்மா உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கீ கொடுப்பாங்க, ட்ருன்னு ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தாண்டி போகும். எனக்கு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை டார்கெட் பண்ணும். ஏன்னா எந்த ஒரு இருள் பயிற்சியாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், என்ன நீங்கள் பண்ணாலுமே முதல்ல ஆக்சஸ் ஆகக்கூடிய உங்கள் பிரெயினில் கெட்ட எனர்ஜி தான். இச்சைகள், ஆசைகள், குரோதங்கள் இது தான் வெளிப்படும். அதை நீங்கள் பொறுமையாக கையாண்டு மேலே தாண்டி போகணும். அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அந்த சித்தி நிலையை அடைஞ்சிருவீங்க. இதுதான் இருள் பயிற்சியோட ஒரு பேசிக். இந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கங்க, வேறு இதெல்லாம் அப்புறம் பேசலாம். பட் இந்த பேசிக் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இந்த வீடியோ. இது சும்மா ரொம்ப சின்ன வீடியோ தான் இருக்கும். பட் எதுக்காக சொன்னேன்னா, நிறைய பேரோட கேள்வி இருள் பயிற்சினா என்ன அப்படின்ற கேள்வி. இவ்வளோதான் விஷயம், ரொம்பலாம் தேடாதீங்க, இவ்வளோதான். இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்தடுத்த பாயிண்ட்டில் தாண்டி போயிடுவீங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆல் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கரெக்டாக.